வணக்கம், இது வஞ்சி மலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாது, ஏன் தெரியுமா? வஞ்சி மலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். புரட்டாசி மாதம் வெயிலும் காற்றும் குறைந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். இத்தனை மாதமாக வெயிலால் சூடாகி இருந்த பூமி மழை நீரை ஈர்த்து வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் நேரத்தில் நமக்கு சூட்டை கிளப்பிவிடும். இந்த வெப்பம் என்பது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் மோசமானது. எனவே அசைவ உணவு சாப்பிடுவது உடல் சூட்டை அதிகப்படுத்தி உடல் நலத்தை கெடுக்கும். சளி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படுத்தும். எனவேதான் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு விரதம் இருந்து சனிக்கிழமைகளில் வீட்டில் தலிகை போடுவதை மக்கள் வழக்கமாக வைத்திருந்தனர். சளி காய்ச்சல் தொந்தரவு தீர்க்க துளசி இலையை பயன்படுத்தி வந்தனர். பெருமாள் கோயிலுக்கு செல்லும் வழக்கத்தையும் நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினர். நமது உடல் நலனுக்காக நமது முன்னோர்கள் கடைபிடித்த விரதத்தை நாமும் கடைபிடித்து நமது உடலை பாதுகாப்போமா? நன்றி.